ஆண்டவரே இரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கொஞ்ச நாட்களாக இனி என்ற தலைப்பில் பேசி வருகிறோம். இனி அலைந்து திரிவதில்லை, இனி உன் ஆத்துமை தொய்ந்து போவதில்லை, இனி வெட்கப்பட்டு போவதில்லை, இனி முள் இராது, இனி நெருஞ்சல் வரவே வராது, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி துஷ்டர் வழியாக கடந்து வருவதே இல்லை, இனி உன்னுடைய தானியத்தை சத்ரு ஆகாரமாக கூடேன். தொடர்ந்து பேசிக்கொண்டே வருவோம். இன்றைக்கு ஒரு இனி என்ற வார்த்தையானோர் பேசக்கூடிய கட்டளையிட்டார். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். சிறுமை என்று சொன்னால் கஷ்டம் என்று பொருள்படும். சிறுமை என்று சொன்னால் நெருக்கம் என்று செயல்படும். சிறுமை என்று சொன்னால் அவமானம் என்று பொருள்படும். சிறுமை என்று சொன்னால் தலைகுனிவு என்று பொருள்படும். ஒருவேளை கடந்த 2011 உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஊழிய ஸ்தலத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நெருக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, கர்த்தர் ஏறி நினைவாத்து பாச நடத்துகிறார், சிறுமையுடைய கடந்து வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இனி உனக்கு சிறுமை கிடையாது. அறிக்கை பண்ணுங்க, 2012 எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் சிறுமை இல்லை. அப்படின்னா இனி சிறுமைப்படுத்தாது இருப்பேன்னா அப்ப இனி என்ன கொடுப்பார்? ஒரு 3 ஆசீர்வாதங்களே ஆண்டவர் தெளிவாக சொன்னார். வாசிக்க கேட்போம். முதல் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயம் என்று பெயரிட்டார். சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில் பலுக பண்ணினார். முதல் குறிப்பு சிறுமைக்கு பதில் பலுக்கம், சிறுமைக்கு பதில் பெருக்கம், எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீசஸ். எனக்கு அன்பானவர்களே, போன வருஷம் 2011 உனக்கு என்ன ஆசீர்வாதிச்சோ அந்த ஆசீர்வத்தில் ஒரு படி முன்னேற்றம், ஒரு படி பெருக்கத்தை தான் இந்த 2012 காண்பாய. ஒழிய 2012 உனக்கு சிறுமை கிடையாது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 30:19 வாசிக்க கேட்போம். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் சிறுமை அடைவதில்லை. சிறுமை கிடையாது, அதுக்கு பதிலாக அவளை வர்த்திக்க பண்ணுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105:24 வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். பலுக பண்ணுவார். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ரொம்ப குறிப்பா சொன்னாரு, நான் பலுக்க பெருக பண்ணுவேன், உங்க சத்துருக்களை விட நான் அதிகமாக பலுக பண்ணுவேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, அபிமேலேக்கு பார்த்து சொல்றான், ஈசாக்க பார்த்து, நீங்க என்னை விட பெரியவன் ஆயிட்டியப்பா, என்னை இந்த இடத்த விட்டு போய்விடு. வாசிக்க கேட்போம். அபிமேலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றார். இதான் ஆண்டவர் முதலாவது சொன்னார். முதல் குறிப்பு இனி சிறுமை கிடையாது, சிறுமைக்கு பதில் பலுக்கும் பெருக்கும். அதுவும் விசேஷமா உன்னை சத்துருக்களாக நினைச்சாங்கல்ல, அவங்களுக்கு மேல ஒரு ஸ்டெப் கத்தணும், உயர்த்த போகிறார். தேவனுக்கு மகமே உண்டாவதாக. இது தீர்க்க தரிசனம். இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ யாராவது தொழில் பண்ணாலும் சரி, படிக்கிற பிள்ளையில ஊடிய சேர பிள்ளையிலோ, இனி சிறுமை கிடையாது, சிறுமைக்கு பலுக்கம் பெருக்கம். இரண்டாவதாக சங்கீதம் 90:15 வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இரண்டாவது சிறுமைக்கு பதிலாக மகிழ்ச்சி. எவ்வளவுக்குள் சிறுமைப்படுத்தப்பட்டாயோ 2011, எவ்வளவுக்குள் துன்பப்படுத்தப்பட்டாயோ அவ்வளவுக்குள் சரியாய் கணக்கு பார்த்து மகிழ்ச்சி ஆக்குவார். முதலாவது சிறுமைக்கு பதில் பலுக்கம் பெருக்கம், சத்துருவை காட்டலாம். இரண்டாவது சிறுமைக்கு பதில் மகிழ்ச்சி. எஸ்தர் 8:16 வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சங்கீதம் 21:6 வாசிக்க கேட்போம். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். சங்கீதம் 30:11 வாசிக்க கேட்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சங்கீதம் 14:7 வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இங்கெல்லாம் நீங்க நல்லா தெளிவா வாசித்து நீங்க கேட்டிருப்பீங்க. புலம்புலுக்கு பதில் மகிழ்ச்சி, சிறையிருப்புக்கு பதில் மகிழ்ச்சி. ஆண்டவர் சொன்னார், அவர்களை மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குவேன். நான் நினைச்சேனா மகிழ்ச்சியை கட்டளிடுவேன். அப்ப ரெண்டாவது, ஒருவேளை 2011 புலம்பல், 2011 சிறையிருப்பு,
2011 வாழ்க்கையிலே வெட்கம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. 2000 புது வருஷம் பறந்துருச்சு. புதிய ஆண்டிலே ஆண்டவர் ஒரு திருப்பத்தை கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் சிறை இருப்புக்கு பதில், உங்கள் வாழ்க்கையில் புலம்பலுக்கு பதில், உங்கள் வாழ்க்கை கஷ்டத்துக்கு பதில் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். உண்மையாகவே ரியல் ஹாப்பியராக இருக்க போகுது. நீங்கள் இந்த புது வருஷம் திறந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்மா. இவன் குடிச்சிருந்தாலும் அவனுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருப்பான், இவன் கடன் வாங்கியிருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கே ஹாப்பி இருக்காது, ஆனால் இவன் ஒரு 100 பேர் ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்புவான். அந்த நியூ இயர் கிடையாது. இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், 2012 உண்மையாகவே மகிழ்ச்சிகரமான புதிய ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தருனை சிறுமைப்படுத்த மாட்டார், சிறுமைக்கு பதில் மகிழ்ச்சி. கடைசியாக 2 சாமுவேல் புத்தகம் 16:12 வாசிக்க கேட்போம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நன்மையை சரி கட்டுவார், சிறுமைக்கு பதிலாக நன்மை. எவ்வளவு கொலவு நீ 2000 அவ்வளோ சிறுமைப்பட்டியோ அவ்வளவு கொலவு இந்த 2012 ஒவ்வொரு மாதம் ஒரு நன்மை. தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், ஜனவரி பிப்ரவரி ஒவ்வொரு எவ்ரி மந்த் ஹி வில் ரிசீவ் குட்னஸ் ஃப்ரம் த காட். என் தேவன் நன்மைகளின் நாயகர். உபாகமம் 28:11 வாசிக்க கேட்போம். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ணமா நன்மையை கட்டளையிடுகிறவர், அவர் நன்மைகளின் நாயகர், பரிபூர்ணமா தருவார். சங்கீதம் 23:6 வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை உனக்கு தொடர்ந்து வரும், அதான் சொன்ன ஒவ்வொரு மாசமும் நன்மை தொடர்ச்சியாக வரும். சங்கீதம் 34:10 வாசிக்க கேட்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது நன்மை. சங்கீதம் 65:11 வாசிக்க கேட்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற நன்மை. சங்கீதம் 104:28 வாசிக்க கேட்போம். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நன்மை. சகரியா 9:12 வாசிக்க கேட்போம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பரிபூர்ண நன்மை, தொடருகிற நன்மை, குறைவில்லாத நன்மை, திருப்தியாக்குற நன்மை, முடிசூட்டுகிற நன்மை, ரெட்டிப்பான நன்மை. இத்தனை வருஷம் கூடிட்டேன், எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தை சொல்கிறேன், எவ்வளவு குழு சிறுமை தேங்க்யூ. எவ்வளவு குழு சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, எவ்வளவு குழு நசுக்கப்பட்டாயோ, எவ்வளவு குழு வேதனையும் அவமானத்தை அனுபவித்தாயோ, எவ்வளவு குழு ஐயா பயங்கர கஷ்டம் ஐயா, போன வருஷம் எனக்கு வந்த மாதிரி கஷ்டம், எனக்கு வேதனை வேற யாருக்கும் வரக்கூடாதுயா. சில பேர் சொல்லுவாங்க எங்க சத்துருவு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சும்மா மனசுலதான் சத்துருக்கு வந்தா நல்லது வேணுமோனு வந்துச்சு சொல்லுவாப்புல. எனக்கு அன்பானவளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு வந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுயா, கலகாதீங்க. தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டார், அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். சிறுமைக்கு பதில் பலுக்கம் பெருக்கம், சிறுமைக்கு பதில் மகிழ்ச்சி, சிறுமைக்கு பதில் நன்மை. இனி சிறுமைப்படுத்தாது ஜெபிப்போமா? இருக்கட்டமே மடங்கால் போடுங்கள், நானும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால நேரத்துக்காக நானும் ஒருமனப்படுவோம். இனி சிறுமை இல்லை சொன்னீங்களே, சிறுமைக்கு பதில் நன்மை, சிறுமைக்கு பதில் மகிழ்ச்சி, சிறுமைக்கு பதில் பலுக்கம், சந்தோஷப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு இனி இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பிரயாணத்தை சிறுமையை பார்க்கவே கூடாது என்று கருத்தாய்க்கிறோம். வேலை இல்லாததுக்கான ஜெபிக்கிறேன். வேலை இல்லையா சிறுமை ஒளியட்டம் என்று கட்டளை. திருமணம் ஆவாததுக்கான ஜெபிக்கிறேன். ஐயோ திருமணம் நடக்கிறது சிறுமை ஒளியட்டம் என்று கட்டளை. குழந்தை இல்லாத பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன். ஐயோ என் கற்பம் திறக்கப்படலை என்று சிறுமை ஒளியட்டம் என்று. கடன் தொல்லை பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். இந்த அவமான சிறுமை ஒளியட்டம். மந்தரம் பில்லி சூனிய செய்வனை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நிறைவேற்றி சந்தோஷ மகிழ்ச்சி கட்டளிடப்படியான இவர்களை சிறுமைப்படுத்தாதிருக்க ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலே, ஊழியத்தை பாதிலே இனி சிறுமை வேண்டாம். சிறுமைக்கு பதில் ஒரு பெருக்கம், சிறுமைக்கு பதில் நன்மை, சிறுமைக்கு பதில் மகிழ்ச்சி, கொடுத்து சந்தோஷப்படுத்தபடியா ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். God bless you.